welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு Dress Haul தான் நம்ம பார்க்க போறோம். So, இந்த வீடியோல நம்ம காட்டற Dressesலாம் என்ன மாதிரி Dresses அப்படினு பாத்தீங்கன்னா நம்மள ஒரு ஸ்டைலிஷா நம்ம காமிச்சுக்கணும். ஒரு ஸ்டைலிஷ் ஐகானா நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படினா இந்த மாதிரி Dresses நம்ம போட்டோம் அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து நமக்கிட்ட நாலு பேர் கேட்பாங்க. கண்டிப்பா இந்த Dressesலாம் நம்ம போடும்போது சோ அந்த மாதிரி சில Dressesலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, so first dress என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு pink hoodie. சோ இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஊட்டி ட்ரிப்ல வந்து நான் அந்த zipline activity எல்லாம் பண்ணும்போது நான் போட்டிருப்பேன். சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்டா ஷார்ட் Dresses விட நம்ம வந்து ஃபுல் கவர்டா இருக்கும் போது ரொம்ப ஒரு கியூட்டான லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி Dresses எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாலிவுட் ஆக்ட்ரஸ் அப்புறம் கோலிவுட் ஆக்ட்ரஸ் எல்லாம் நம்ம ஏர்போர்ட்ல வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூடிஸ் அண்ட் ட்ராக்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு Dresses எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூடி. சோ இந்த ஒரு பிங்க் கலர் ஹூடி எங்க நான் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். மெயினா இது ஏன் நான் இந்த இதை பிக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த வேர்டிங்ஸ் இது வந்து கில்லிங் இட் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ நம்ம வந்து ராக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இந்த Dress வந்து எடுத்தேன். ஸோ இந்த ஸ்வெட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஆக்சுவலாக என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ். பட் நான் வந்து ஏன் எம் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூடி Dresses இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லைன் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் லூஸாக இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஒரு ட்ரெண்டியான லுக் கிடைக்கும். ஸோ அதனால இது வந்து எம் எடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஸோ இன்னமுமே நம்ம வந்து ஒரு எக்ஸல் சைஸ்லாம் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக இருந்திருக்கும். ஒரு லூஸ் ஷர்ட் மாதிரி நம்ம போடும்போது இன்னுமே அது கொஞ்சம் லூஸாக லுக் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேபுலஸாக இருந்திருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு க்ராப் ஸ்வெட் ஷர்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நம்ம போட்டு நம்ம ஹை போனி போடும் போதோ இல்லைனா வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு நம்ம ஸ்டைல் பண்ணும் போதோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹூடியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ். 400 ரூபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான Dress. இது வந்து நம்ம விண்டர்லலாம் போட்டோம் அப்படின்னா வேற எதுவுமே போட தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஸ்டஃப், ரொம்ப மொத்தமாக இருக்குது கிளாத்து. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 400 ரூபீஸ் அதாவது 398 ரூபீஸ்க்கு வந்து எடுத்தேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கார்கோ பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு பேர் பண்ணோம் அப்படின்னா செம்ம லுக்காக இருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு நான் அப்படி தான் பேர் பண்ணியிருந்தேன். அதையும் நான் வந்து என்ன பேண்ட் போட்டிருந்தேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற Dresses எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆன்லைனில் இப்போ நம்ம ஷாப் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவை நம்ம ஷாப் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கேஷ்பேக் அண்ட் ஆஃபர்ஸ் கிடைச்சா எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஷாப்பிங்க்கு உங்களுக்கு கேஷ்பேக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைசா பப்பாசா ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேஷ்பேக் ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம நிறைய கேஷ்பேக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இதில் எப்பவும் போல 1500க்கும் மேலே ஷாப்பிங் ஆப்ஸ் இருக்குது. லைக் அமேசான், மிந்த்ரா, ஏஜியோ அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ஆப்ஸ் இருக்குது. அதில் உங்களோட ஃபேவரட்டான ஆப் இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமேசான் சைன்இன் பண்ணி உள்ளே போய் எப்பவும் போல நீங்கள் ஷாப் பண்ணுற மாதிரி நிறைய ஷாப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷாப் பண்ணி முடிச்சு உங்கள் ஆர்டர் பிளேஸ் ஆனால் மட்டும் போதும். உங்கள் ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட கேஷ்பேக் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆன கேஷ்பேக்கை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரியல் மணியை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேஷ்பேக் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பைசா பப்பாசா ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த Dress. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்கோ ஜாகர்ஸ். ஸோ எப்போவுமே வந்து ஒரு கார்கோ பேண்ட் போடும் போது நம்ம லூஸ் ஆன ஒரு டாப் சைஸ் கொஞ்சம் பெருசாக அந்த கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பேண்ட்டுக்கு வந்து நான் அந்த பிங்க் ஹூடி போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் கிடச்சிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு கார்கோ பேண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு பாக்கெட்ஸ் நிறையா இருக்கும் கார்கோ பேண்ட்னா மெயினாக தான். இது வந்து ஒரு ஜாகர்னால நம்மளுக்கு இந்த இடத்துலையே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேண்ட்டோட ஸ்டஃப்பும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ் சைஸில் எடுத்திருந்தேன். பட் எஸ் சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஹிப் சைஸ் எல்லாம் ஓகே, எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துல இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து எஸ் சைஸ் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கார்கோ பேண்ட் வந்து எம் சைஸ் நீங்கள் போனால் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து லுக் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த கார்கோவோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் 398 ரூபீஸ்க்கு தான் எடுத்தேன். ஸோ டோட்டலாக இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரேட் காம்போ மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய கேட்டிருந்தாங்க. ஊட்டிலேயே கூட நிறைய பேர் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து எனக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இதை நான் வந்து எடுத்தேன்.
சோ கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ட்ரெஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹூடி, அதுக்கப்புறம் இந்த ஜாகர் செட். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹூடியோட தான் இந்த ஜாகர்ஸ் எல்லாம் பேர் பண்ணோம் அப்படின்னு இல்ல, நீங்க நார்மலா ஒரு கிராப் டாப் போட்டு கூட இதெல்லாம் வந்து பேர் பண்ணலாம். சோ இந்த கிரீன் பேண்ட் இது வந்து பிளிப்கார்ட் பை. ஓகே, இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் சூட். ஸோ இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா நான் 430 ருபீஸ்க்கு தான் நான் எடுத்தேன். ஸோ 430 ருபீஸ்க்கு இது வந்து ரொம்பவே வர்த்தான கிளாத் தான். ஏன்னா இதோட ஸ்டஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு வர எல்லா ட்ரெஸ்ஸோட ஸ்டஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் இவ்வளவு சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் சைஸ்ல தான் நான் எடுத்தேன். எஸ் சைஸ் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. இதோட பேண்ட்டும் எனக்கு வந்து சைஸ் கரெக்டா இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. தென் சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்தது ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு. பேண்ட்ல இருக்க மாதிரியே நம்மளுக்கு வந்து டாப்லேயும் இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து வந்துருந்தது. தென் ஆலிவ் கிரீன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த ரொம்ப அந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் க்ரீனா, அதுக்கப்புறம் லாவெண்டர் கலர். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக் சூட், ஹூடிஸ் அதெல்லாம் நம்ம போட்டு பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கேட்பாங்க இது வந்து எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நான் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் மெயினாக இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இதெல்லாம் எடுத்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான். இது வந்து ஒன் ஆஃப் த வொர்க் பை இந்த ட்ராக்கும் நம்ம ஜாகிங்லாம் போகும்போது இல்லைன்னா யோகா இல்லைனா எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணும்போது போட்டோம் அப்படின்னா, ஜிம் வேறு மாதிரி ஜிம்முக்கெல்லாம் போகும்போது போட்டுட்டு போனோம் அப்படின்னா செம்மையான ஒரு பெஸ்ட் பிக் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த ட்ரெஸ்ஸை. ஸோ இந்த ஸ்டைலிஷான ஒரு ஜாகர் செட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ். தென் இதுவும் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ 400 ரேஞ்சுக்கு வந்து இது செம்ம வர்த்தான கிளாத். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் பை. ஓகே, இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மலான ஒயிட் ஷர்ட். ஸோ கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட் ஹாவ் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஸ்ட் ஹாவ் க்ளோத்ஸ்லேயும் கூட நான் வந்து ஒயிட் ஷர்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒயிட் ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299. ஸோ 300 ருபீஸ்க்கு இது வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஷர்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு அந்த யாரடி நீ மோகினியில் நயன்தாரா போட்டு வந்திருப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக சூப்பராக இருந்துச்சு. தென் இதோட கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லினன் கிளாத் மாதிரி இருந்ததுனால லுக்கும் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருந்துச்சு. இதுலேயே வந்து பிளாக் ஷர்ட்டும் இருந்துச்சு. நான் வந்து சரி ஒயிட் வந்து கொஞ்சம் ராயலாக இருக்கும், நம்ம வந்து ஒரு பூட் கட் மாதிரி பேண்ட்ஸ்க்குலாம் வந்து பேர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓப்பன் ஷர்ட்டாக கூட நம்ம வந்து இதை போட்டு பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மெயினாக அதை வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு ஷார்ட் ஷர்ட் மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட் இது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மஸ்ட் ஹாவ் ஒரு திங். கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க இந்த ட்ரெஸ் நீங்க போட்டீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட் இது. தென் இந்த ஒயிட் ஷர்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபிளிப்கார்ட்ல வாங்கினேன். ஸோ ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக மெயினா இது வாங்கினேன். ஸோ இது வந்து எஸ் சைஸ், ஃபிளிப்கார்ட்ல வாங்கினது. இதுதான் நம்மளோட அடுத்த ஒரு ட்ரெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பூட் கட் மாதிரி ஒரு பேண்ட். இது வந்து பெல் பாட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பெல் பாட்டம் மாதிரி பேண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ ஜீனில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு சஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். செம்மையாக இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ரெச்சபிளாக சூப்பராக இருந்தது. அதோட லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஸோ இந்த பேண்ட்டுக்கு நம்ம அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு டக்கின் போட்டு நம்ம ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி நம்ம பேர் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு ஆங்கிள் ஸ்ட்ராப் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லைன்னா ஒரு கச்சு மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒரு பாஸ் லேடி லுக் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணுறதுக்கு இந்த பேண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிக்கு. இதுலேயே வந்து கலர் வெரைட்டிஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் கலர், மோஸ்ட்டாக நிறைய ட்ரெஸஸ்க்கு வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்தேன். பேண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் எக்ஸஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஃபிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸஸ் போகலாம். இல்லை எனக்கு நார்மலாக எனக்கு கரெக்ட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ் சைஸே நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த பேண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட் பை ப்ராடக்ட். நான் வீடியோவில் எப்பவுமே நான் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வர்த்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கும் போது யா எங்கே வாங்கினீங்க இது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன். அந்த ட்ரெஸ்ல வந்து இந்த பேண்ட் வந்து கண்டிப்பா சேரும். அண்ட் மெயினா இந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை வேஸ்ட் பேண்ட். ஸோ கிராப் டாப்லாம் கண்டிப்பா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 429 ருபீஸ்க்கு தான் நான் வந்து எடுத்தேன். இதுலயே வந்து நிறைய சைசஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெல் பாட்டம் பேண்ட் நான் எதுல வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பேண்ட். ஸோ இது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங் அண்ட் அவுட்ஃபிட் வீடியோஸ்க்கு அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.